இப்ப ஒருத்தருக்கு என்ன பார்த்தோம்னா, இதுல அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் ஆறு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆறு உரிமையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், பிளஸ் சாதி புரிதா தெரிஞ்சுக்கலாம், பிளஸ் தேவாத அடிப்படை உரிமை வந்து நீக்கப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா சொத்து உரிமை நீக்கப்பட்டது. சோ அது வந்து ஆர்டிகல் 31 அதே பண்ணிப்போம் சொத்து உரிமை. இப்போ அரசமைப்புல இல்ல எடுத்தாச்சு, அதுதான் வந்து நம்ம 44வது சட்டத்திருத்தம் பார்க்கணும். சட்டத்திருத்தம் 1978 ஆண்டு இப்போ வந்து தூய்மையானது விதி எண் 300 வந்து சட்ட உரிமையை அதிகப்படுத்தி சட்ட உரிமையா இருக்கு சரிங்களா. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா, சோ இந்த சொத்து உரிமை இந்த மொத்த அடிப்படை உரிமைகளும் இந்த மொத்தம் விட்டுருங்க இல்லை இப்போ நாலு அடிப்படை உரிமைகளும் உங்களுக்கு வந்து கொண்டு தெரியும். இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இன்றைக்கு பாகுபாடுனா ஜாதி மதம் இனம் மொழி ஆண்கள் பாலியலம் இது எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் சமமான உரிமைகள் தான் இது ஆறு உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏழை எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் சமமான உரிமை எதுவும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை பிரிச்சு எழுதிக்கலாம். சம உரிமை அப்படின்னு உரிமை எழுதிக்கிட்டேன், அதுக்குள்ள விதி 16 என்ன சொன்னாங்க, 15 என்ன சொன்னாங்க, 14 15 பிரிச்சு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமை 1 சம உரிமைன்னு கொடுத்துருக்கு, அதுக்குள்ள விதி 16 இருக்கு. விதி 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அதுதான் வந்து விதி 14 சொல்லுது. ஆமா, விதி 14 என்பது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதை நமக்கு கூறுகிறது. இங்க வந்து இப்ப சொன்னா மதம் மொழி இனம் ஜாதி எங்களா பாலினம் பிறந்த இடம் வந்து அந்தஸ்து அதெல்லாம் இது கிடையாது. இதெல்லாம் தாண்டி அனைவரும் சமமானவர்கள் சமமானவர்கள் சட்டத்திற்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விதி 14 விதி 15 சொல்றாங்கன்னா அப்படின்னா வேறுபாடுகள் பார்ப்பது தடை செய்யப்படுவது. விதி 15 வேறுபாடுகள் பார்ப்பது தடை செய்யப்படுவது தான் இரண்டாவது. வேறுபாடுகள் பிரிச்சு பார்க்கறது சூழ்ச்சி செய்கிறது அதெல்லாம் வந்து விதி 15 தடை செய்யப்பட்டது அப்படின்னு சோ இப்போ நடைமுறையில வந்து எந்த இடத்துல வேறுபடுத்தி பாக்குறாங்க, இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வேறுபடுத்தி பாக்கணும். நிறைய கிராமங்கள் கிராமம் கேஸ்ட் நிறைய விஷயம் இருக்கு ஆண்கள், சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கு. சோ அந்த மாதிரி பார்க்கும் போது விதி 15 சொல்லுது சரிங்களா. அப்படி பார்த்தாங்கன்னா உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கலாம் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து 16
இனி பரவாயில்லன்னு சொல்லணும்னா ஈக்குவாலிட்டியான ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கல் வேலை வாய்ப்பு விஷயங்களில் மக்கள் வேலை வாய்ப்பு விஷயங்களில் சமமான உரிமை இல்ல சம உரிமை கொடுக்கும் மக்கள் வேலை வாய்ப்பு விஷயங்களில் சம உரிமை மக்கள் வேலை வாய்ப்பு விஷயங்களில் சம உரிமை இப்ப எதுல மக்கள் வேலை வாய்ப்பு விஷயங்கள்னு சொல்லுவோம் எங்கெல்லாம் நம்ம மக்கள் வேலை வழங்குவது இந்திய அரசு சிங்கள மக்களால் கிடைக்கிறது இந்திய அரசு வழங்குறது மக்கள் வேலை விஷயம் தான் அதுல வந்து நமக்கு சம உரிமை வழங்குது சரிங்களா சம உரிமை சொல்றாங்க அப்புறமா வந்து விதி 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னா தீண்டாமை தீண்டாமையை ஒழிக்கிறது அப்படிங்கிறாங்க தண்டனை கொஸ்டின் பார்த்தோம் ஆமா ஆமா சேர்க்கும் அப்படி ஒன்று சொல்றது நம்ம கிளியரா இருக்கும் 14 வந்து உங்களுக்கு வந்து 31 30 32 வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இல்லைன்னா அது வந்து ஒழிக்கணும் என்ன தலைக்குள்ளே 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 வச்சுக்கூடாது என்ன தலைப்புகள்னா அவருக்கு செல்வம் அப்படின்னு படிச்சுவாங்க அகாடமிக் அவார்ட்ஸ் வந்து செல்வம் தலைக்கு செல்வம் ஓகேங்களா அப்புறமா வந்து படிச்சு வாங்குறது அப்புறமா வந்து கவர்மெண்டே தலைவர் அரசே வந்து வாழும் பத்மபூஷன் பத்மஸ்ரீ இது மாதிரி அவார்ட் தராங்களே அது நமக்கு செல்வம் அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த எந்த அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் கூப்பிட்டு நிறைய டாக்டர் வந்து பட்டங்கள் எல்லாமே செல்லும் அரசுத்துறை சாராத கல்வி சாராத அங்கால சாராத எந்த ஒரு வந்து உங்களுக்கு செல்லாது அந்த டைட்டில் வந்து அரசு உங்களுக்கு எந்த ரைட்டாவது
எந்த ரேட் அதான் அரசு கொடுக்குது அந்த அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எந்த இந்த பேர் கொடுக்குமா அந்த பேர் கொடுக்குமா நினைக்கிறாரு. அரசா தமிழ் கழகமும் இந்திய கழகமும் கூப்பிட்டு தோல்விச்சு ஒரு விருது தரும் ஓகேங்களா. அப்படி கொடுத்ததுனா அந்த விருதுகள் அந்த தலைவர்களும் சேரும் ஓகேங்களா. அது தவிர்த்து தனியார் மயமாக எந்த ஒரு விருது பெற்றாலும் தலைவர்களை பெற்றாலும் அல்லது இந்தியாவிலேயே வெளியில் அமெரிக்காவிலேயே ரஷ்யாவிலேயே நடக்கும் அந்த அந்த நாட்டில் வந்து ஏதோ விருது தராங்க அதை கொண்டு நம்ம இந்தியாவில் சேர்க்கணும்னா அதுலேயே நம்ம சேராது சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி தலைப்புகள் கொடுத்ததால இந்திய குடிமக்கள் என்ன பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு வந்து விலைவாசி அந்த பெட்ரோல் போறாங்க வச்சுக்கலாம் பெட்ரோல் ஒரு மானியம் கிடையாது அவங்க ஒரு வீட்டு லோன் போறாங்க அவங்க வீட்டு லோன்ல அவங்க ஒரு மானியம் கிடையாது ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கம்மியாக கிடையாது அந்த மாதிரி நிறைய சலுகைகள் கிடையாது. இந்த சலுகைகள் வந்து நான் வந்து அமெரிக்காவில் வந்து பணம் வாங்கியிருக்கேன் சலுகை வச்சிருக்காங்க சலுகை இந்தியா கொடுக்குறாங்க அதனால ஒழிகளும் கொடுக்கணும் ஓகே நீங்க புரிஞ்சுங்களா. விதி 14 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகுது ரெண்டாவது குடியுரிமை சாரி ரெண்டாவது அடிப்படை உரிமை ஓகேங்களா. ரெண்டாவது அடிப்படை உரிமை என்னது சுதந்திர உரிமை. இது நிறைய அதுல இம்பார்ட்டன் பார்த்தோம்னா கொஸ்டின் அதிகமா பல தடவை இந்த விதி விதி 19 விதி 19 இயக்கமே அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா 6 பாதுகாக்கப்பட்ட உரிமைகள் வழங்கப்படுகிறது. 6 பாதுகாக்கப்பட்ட உரிமைகள் வழங்கப்படுகிறது பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சரிங்களா. சோ அதுல 6 பாதுகாப்பு உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு உரிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது பேச்சுரிமை சுதந்திரமாக பேசும் பேச்சுரிமை அதை வெளிப்படுத்தும் உரிமை பேச்சு மற்றும் வெளிப்படுத்தும் உரிமை அது வந்து உங்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வெளிப்படுத்தலாம் அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் வெளிப்படுத்துறாங்க வந்துருச்சு. ரெண்டாவது ரைட் பாசிபிள் பீசிபிளி அண்ட் வித்வுட் ஆர்ம்னு சொல்றாங்க அதாவது கூட்டமாக கூடும் உரிமை கூட்டமாக கூடும் உரிமை ஆயுதம் என்பதை கொடுத்தது ஆயுதம் என்று கூட்டமாக கூடும் உரிமை என்ன சொல்றது நீங்க வந்து கூட்டமும் அரசியல் கூட்டமா இல்ல வேற ஏதாவது நிகழ்வு கூட்டமா அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா சொல்றாங்க கூட்டமும் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது என்னன்னு சொல்லலாம் கிளியரா இதுல எல்லாமே பொது பிள்ளைங்க எல்லாமே படத்துல நீங்க கூட்டமா போடலாம் அது படிப்புக்காக பட் நீங்க கூட்டமா போடலாம் ஆனா நீங்க என்ன பண்ண முடியாது ஆயுதங்கள் உங்களுக்கு கொடுங்க ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆபரேட்டிவ்ஸ் நீங்கள் வந்து சுதந்திரமாக இயக்கங்கள் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவைகளை ஏற்படுத்தும் உரிமை
எங்க நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு, இப்போ நிறைய யூனியன் இருக்கு, லேபர் யூனியன் நிறைய யூனியன் இருக்கு, கோஆபரேட்டிவ் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு நிறைய. கேள்விப்படுறவங்க அந்த அளவுக்கு வந்து அரசு கிராமத்துல பெரிய 19 மூணாவது மாநகர தான் இந்தியாவின் எந்த ஒரு எல்லைக்கும் சென்று வரும் பாதுகாப்பு உரிமை. இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் வசிக்கும் மற்றும் நிரந்தர இருப்பிடங்களை ஏற்படுத்தும் நிரந்தர இருப்பிடங்களை ஏற்படுத்தும் உரிமை. எக்ஸாம்பிள் விதி 370 எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ 370 பார்த்தீங்கன்னா 2019 நவம்பரா டிசம்பர் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிஜேபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இடத்துக்கு வந்து இது 370 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஏரியா நடந்தா எல்லாரும் போகலாம், அது போலயே ஜம்மு காஷ்மீர். ஸோ அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் போகலாம், சுற்றி பார்க்கணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களையும் அல்லது அங்கேயே யோசிக்கவும் வாழ முடியாது, சொந்தமா நிரந்தரமா யோசிக்க முடியாது. அங்க இருக்கிற கல்வி நிலையங்கள படிக்க முடியாது, அங்க இருக்கிற கலெக்ஷன் பண்ணுறதுனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அங்க இருக்கிற வேலை விஷயங்கள் இதுதான் எப்போ குடியுரிமை இந்த அரசியல் சாதனை தொடங்குச்சு 1949 எழுதி 1950 தொடங்குச்சுலயே அந்த அண்ணில இருந்து வரைக்கும் 2019 வரைக்கும் அந்த உரிமை எல்லாம் இருந்துச்சு. ஒரு அந்த அது எதுக்கு அந்த மாதிரி அந்த உரிமையை வந்து இப்போ இல்ல, பதினாலு இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுறது, இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நீங்க இருந்த கலையரும் இங்க இருக்கிற சிறந்த நிலையில் படிக்கணும். ஓகேங்களா? அங்க இருக்கிற வேலை வந்து நீங்க அந்த உரிமையும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா இப்போ ஜம்மு காஷ்மீர் என்ன தனியாக ஸ்டேட்டா இருந்துச்சு, இப்போ என்ன யூனியன் பிரதேசமா இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் எந்த ஒரு தொழிலும் அல்லது வேலையோ தொழிலோ அல்லது வேலையோ அல்லது வியாபாரமோ வியாபாரமோ அல்லது விற்பனையோ செய்து கொள்ளும் மற்றும் பயிரும் உரிமை
ஓகேங்களா? பையன் ஆமா பைரட் டிகிரி, அதாவது என்ன பண்றா எம்பிஏ படிக்கிறாங்க ஓகேங்களா, எம்பிஏல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க, எம்பிஏல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் வந்து படிச்சதே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், முடிஞ்சு முடிச்சுட்டு சேம் மாதிரி வேற பிசினஸ் ஆரம்பிக்கும், இல்லை என்ன பண்ணுறா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் ஓகேங்களா, முடிஞ்சு முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நானே இந்த ஹோட்டலில் உருவாக்குறேன், அந்த ஹோட்டல் நானே ஹோட்டலாக இருக்கும், படிச்சதுதான் அதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், கண்டிப்பாக போகணும்னு எந்த ஒரு வேலைக்காக ஒரு கல்வி எப்படி படிக்கலாம் அந்த வேலையை படிக்கும் ஓகேங்களா, அந்த வேலையில இருக்குன்னா அப்ரண்டைஸ் போவாங்க எனக்கு அந்த வேலையை வந்து அப்ரண்டைஸ் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லதாக கமெண்ட் டெபிளா வேலைக்கு ப்ரொஃபஷன் ஓகேங்களா. ஸோ இந்த பாதுகாப்பட்ட 6 உரிமைகள் வந்து எல்ஏடி கூட வருது 19 எனக்கு அடிக்கூட தான் வருது. நெக்ஸ்ட் இது 20 இதெல்லாம் ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், இதெல்லாம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பாதுகாப்பு உரிமை. ஸோ ஒரு நபரோட வந்து தப்பு செஞ்சிட்டாரு, அதை குற்றமும் நிரூபிச்சிட்டாங்க கோர்ட்ல, அவர் வந்து 6 மாசமும் சிறைத்தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னா, சரி அந்த சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த சிறை தண்டனைக்கு அதிகமா ஒருத்தர் தண்டனை கொடுத்துருக்காரு ஓகேங்களா, ஒரு குற்றம் செஞ்சவருக்கு அதிகபட்ச கடுங்கால தண்டனை வந்து ரீசன் அப்படின்னா அந்த 7 வருஷம் தான் கொடுக்கணும். நான் வந்து மனசுல வேற ஏதோ ரிவெஞ்ச் இருந்துச்சுட்டு இல்லை ஜாதி ஏதாவது வச்சுக்கிட்டு 7 வருஷம் இருக்கிற இடத்துல வந்து 14 வருஷமா நான் வந்து தண்டனையை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, அந்த பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கேன். அதுதான் விதி 20 சொல்லுது. விதி 21 என்ன சொல்றாங்க அப்படின்னு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது என்னன்னா வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திர உரிமை. தனி மனித சுதந்திர உரிமை ஓகேங்களா. ஸோ ஆகிய முக்கிய மூலமாக தான் சொல்றாங்க வாழ்க்கைக்கான பாதுகாப்புன்னா, ஒரு நபர் இந்தியாவுக்கு வந்து பிறந்தாரு இப்படி பிறந்தா இருக்காரு அப்படின்னா குறைஞ்ச பட்சம் அவர் வந்து ஒரு பேஸ் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை வாழ்க்கையாவது வாழ்றதுக்கு நம்ம இந்திய அரசு பண்ணணும் உங்களுக்கு, அதுக்கு தான் நம்ம பண்ண நேஷனல்ல உங்களுக்கு இலவசமாக வந்து அரிசி கொடுக்குறாங்க, மானிய விலையில் சக்கரை கோதுமை எல்லாம் வாழணும், நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும் வாழணும். ஸோ அது அடிப்படை தேவை, சில இடங்கள்ல வந்து வீடு கட்டிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சில அடிப்படை வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து மத்தியானம் இப்போ ரீசெண்டாக வந்து சுற்றுண்டி இந்த காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட்லாம் வாங்குவது ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து அடிப்படை வழங்குறது, அதாவது பர்சனல் லிபர்ட்டி தனி மனித சுதந்திரம், தனி மனித ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனி மனித சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்குள்ள யாரும் போகப்படுது அதுக்கும் பாதுகாப்பு வேணும் ஓகேங்களா. தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது எதனா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஓகேங்களா, அப்போ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நீ வெஜ் சாப்பிடுங்க அவங்க சொல்லக்கூடாது, ஏன்னா அது உரிமை கிடையாது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு உரிமை பண்ணுவோம். இதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றாங்க அவங்க போய் நீங்கள் நைட்டியாக சாப்பிடாது, நான் வெஜ் நீங்கள் வெஜ் சாப்பிடணும் பக்கத்தில் இடம் இல்லை ஆனால் பக்கத்தில் இடம் பண்ணா நீங்க விதி 20 வந்துட்டு ஆப்போசிட்டா போறீங்கன்னு அப்போ உங்களுக்கு அது நல்லது ஓகேங்களா. ஸோ இதை நம்ம விதி 20 படிச்சுக்கோம். நெக்ஸ்ட் 21A, 21Aங்கிறது ஓகேங்களா. ஸோ இங்க என்ன வந்து ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை, இதுல வந்து பாத்தீங்கன்னா விதி வரும் அப்புறம் வந்து 21
அதுல வந்து ஆட் பண்ணுங்க. ஆமா யாரும் எழுதியிருப்பாங்க முன்னூத்தி வந்து கேரளா, ஒன்பது இல்லையா? அப்போ கேரளா வந்ததுக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமா நடைமுறை கொடுத்துட்டேன். அப்ப வந்து திருத்தம் செஞ்சுட்டே வரும். அப்ப செய்யும் போது எனக்கு இந்த விதியை நான் திருக்க கூடாது, ஆனா புதுசா இருக்கு சொல்லணும். அப்ப சொல்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா இதுக்குள்ளேயே ஆமா இதுக்குள்ள ஏதாவது விஷயம் சொல்லணும்னா இருப்பாங்க. அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கணக்கு நிகழ்வு அதுல தான் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நீங்க எக்ஸாம் போறீங்கன்னா ஆறு மாசம் முன்னாடி எத்தனை நிகழ்வு நடந்ததோ அதை நீங்க பார்க்கணும். 21B வந்து நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க சப்ஜெக்ட் எத்தனை டாபிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த எத்தனை ஆர்டிகல் சொல்லலாம். அந்த ஆர்டிகல் புதுசாக எப்போ வந்துருக்கா? ஏபிசி எப்போ கொடுத்துருங்க, அது எத்தனை சப்ஜெக்ட் இருக்குங்க அப்படின்னு பாக்கணும். சோ முக்கியமா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல 44வது கண்டுகிறது தான் வந்து அதிகமா கேட்கும் எக்ஸாம்ல, இல்லைன்னா 42வது கண்டுகிறது இருந்தா இருக்கா, இல்லைன்னா 87வது கண்டுகிறது, இல்லைன்னா 61வது கண்டுகிறது. இது இந்த ரெண்டு தான் அதிகமா வந்து 21 ஆமா 40வது கண்டுகிறது சொல்லுங்க. இது ஆர்டிகல் சொல்லுங்க சப்ஜெக்ட்ல வந்து இதெல்லாம் வரும் எக்ஸாம்பிள். இப்ப 44 மாட்டை படிச்சிடும். 42 வந்து சிறிய அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கல ஆனா அவரும் பின்னாடி இருக்கு. சிறிய அரசியல் அமைப்புனா அதிகமான அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளேயே அந்த அதிகமான இடங்கள்ல இந்த இடத்துலதான் நம்ம 1976 அதை நமக்கு நிறைய சேஞ்சஸ் ஓகேங்களா. சோ அது ஒரு இருக்கு. 87 தான் இது இது ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 2003 2003 2002 2002 என்ன பண்ணாங்கன்னா புதுசா ஒரு ஆர்டிகள் கொண்டு வராங்க. ஆர்டிகள் வந்து ஏன் ஓகேங்களா, இது வந்து 1989 61 என்னன்னு பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 15 வயசா அந்த வாக்குரிமையை வந்து குறைச்சாங்க, வாக்களிப்பு மையம் வந்து குறைச்சாங்க. ஆமா அதெல்லாம் படிப்போம். கல்வியுரிமை யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். கல்வியுரிமை 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் From the age of 6 to 14 years. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 22. சோ இது வந்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தவறான கைது நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. பாதுகாப்பு ஒருத்தர் வந்து தவற கைது பண்ணாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்,
அவருக்கு அந்த உரிமையை கொண்டு அந்த விதி ஏற்ற தான் கிடைக்கிறது. இல்லைன்னா ஒருத்தங்க என்ன பண்ணா ஒரு இடத்துல போயிட்டு எடுத்து போடுற அந்த ஊரு சும்மா கிராமம் இருக்கு, இந்த கிராமங்கள்லாம் பிடிக்கலாம் ஒரு ஆயிரம் பேர் என்ன பண்ணணும் கிடையாது, அவங்க வெளியே வர பண்ணிக்கிறோம் நீங்க வெளியே வர நீங்க இதாக சொல்லிடுறோம். அப்ப அதுவும் அவருக்கு இந்த இது பாதுகாப்பு சொல்ல முடியாது புரியுங்களா, அந்த மாதிரி நடக்குது சில இடங்களுக்கு. ஆனா அந்த பணம் வந்து விதிக்கணும்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் பண்ணாங்க அவங்க எல்லாம் இங்க நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா நாம் கேள்வி இருக்கோம் இல்லையா, ஏதாவது ஜாதியை வெளிச்சு கொடுத்தாங்க மதம் கழிச்சு கொடுத்தாங்க இல்லையா. நெக்ஸ்ட் மூணாவது அடிப்படை உரிமை ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் மூணாவது உரிமை தமிழ்ல. அவகரிக்கிறதா மக்களுக்கு மனித கடத்தல் மற்றும் கட்டாய தொழில் அல்லது கட்டாய வேலை, மனித கடத்தல் மனித கடத்தல் கட்டாய தொழிலாளர் அப்படின்னு கட்டாய தொழிலாளர் முறையை தடை செய்யும் உரிமை வந்து மனுஷனே கடத்துறாங்க நிறைய அப்படின்னு நடக்குது செய்யக்கூடாது. குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் குழந்தை தொழிலாளர் முறையை செய்து இது வந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர் முறையை இது தடை செய்கிறது. அடுத்தது மத சுதந்திர உரிமை நாலாவது அதுக்குள்ள விதி 25ல இருந்து 28 வரைக்கும் வரும். அதுல முதல்ல விதி 25 ஒரு மதத்தினை சுதந்திரமாக பின்பற்றலாம். பயிலாம்
படிக்கலாம் மற்றும் பார்க்கலாம். ஒரு மதத்தையே நீ என்ன பண்ணா, இந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ எந்த மதம் வந்தாலும் சரி, அந்த மதத்தையே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையே நம்ம வேலை செய்யலாம், அதையே நம்ம வந்து பரப்பணும் கல்விக்காரர். அதாவது நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா அனுமதி வழங்கக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை போய் நீங்க ஏன் வந்து கிறிஸ்தவ மதத்தை பண்ணுறீங்க, நீங்க ஏன் வந்து இஸ்லாம் மதத்தை பண்ணுறீங்கன்னு யாரும் யாரும் கேட்க முடியாது. இது உரிமை இந்தியர்களில் வழங்க. நெக்ஸ்ட் இது 26. 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது மத நிகழ்வுகளை, மத நிகழ்வுகளை நடத்தும் பாதுகாப்பு உரிமை. ஸோ நீங்க வந்து நிறைய மதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியா நிகழ்வுகள் நடக்கும், ஒவ்வொரு டைமிங் வரும். அந்த நிகழ்வுகளுக்கும் வந்து நீங்க நடத்திக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு உரிமை வழங்க கேட்பாங்க, சுதந்திர உரிமை வழங்க கொடுங்க. இது 26 ஓகேங்களா. நெக்ஸ்ட் விதி 27. விதி 27 நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஏ ரிலிஜியன். எந்த ஒரு மதத்தினையும் மேம்படுத்துவதற்காக வரிகளிலிருந்து சுதந்திரம். ஸோ நம்ம வந்து ஒரு மதமா ஒரு விஷயத்த வந்து நம்ம மேம்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, அது வந்து நமக்கு இன்கம் வந்து இன்கம் வந்து கொடுத்து டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கோயிலுக்கும் டாக்ஸ் கிடையாது. அந்த கவர்மெண்ட்டுக்கு அது பேர் என்ன, பிசினஸ் தான் வியாபாரம் வந்தாலே எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் மத சொற்பொழிவுகளை, மத சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ளும் சுதந்திரம். எந்த ஒரு மதத்துடைய சொற்பொழிவு நடந்தாலும் அது நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம அதில் கலந்துக்கலாம், அதுக்கான சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து மத சுதந்திர உரிமை இல்லை, மொத்தம் 4 உரிமை நமக்கு வழங்கப்பட்டு சுதந்திர உரிமை வழங்கப்பட்டிருக்கு. 25, 26, 27, 28 ஓகேங்களா. கிளியரா டவுட் இருக்கா? ஆன்லைன் சொல்றது டவுட் வந்தா கேட்கலாமா? நீங்க கேட்கலாம். சரிம்மா, தேங்க்ஸ்மா, நீங்க கிளம்ப இது பண்ணிக்கலாம், செஷன் வந்து விஷயம் போய்க்கலாம். தேங்க்ஸ்.